அமைச்சரவையிலிருந்து விடுவித்தால் செந்தில் பாலாஜி உண்மையை சொல்லிவிடுவார் என்ற அச்சத்தில் முதலமைச்சர் உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சேலத்தில் உரையாற்றிய போது இது தொடர்பாக அவர் தெரிவித்த கருத்துக்களை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டு இன்றைக்கு அமலாக்கத்துறை கஸ்டடியில் இருந்த ஒருவர் கைது எண் கொடுக்கப்பட்டு விட்டாங்க. என்ன நம்பர்னு கொடுத்தாச்சு. அவர் எப்படி அமைச்சராக நீடிக்க முடியும்? ஆனா ஸ்டாலின் என்ன சொல்றாரு, வழக்கு இருக்கிறதுனால அவர் விடுவிக்க முடியுமா சொல்றாரு. அவர் ஜெயில இருக்கிற மாதிரி தான், காவல்துறை பாதுகாப்புல தான் இருக்காரு. உடல்நிலை சரியில்லாத காரணத்துல மருத்துவமனையில் இருக்காங்க, போலீஸ் காவல் இருக்குது. உடல்நிலை சரியான உடனே ஜெயில தூக்கி போட்டுருவாங்க. அப்ப ஜெயில இருக்கிறவர் எப்படி ஒரு அமைச்சராக இருக்க முடியும்? இதுதான் மக்கள் கேட்கிறாங்க. இதுக்கு ஏற்கனவே எந்த ஒரு ஆட்சியாக இருந்தாலும் இப்படி கை செய்கின்ற பொழுது அவர் அமைச்சர் அந்த அமைச்சர்கள் விடுவிக்கப்படும், அதுதான் முறை. ஆனா திரு ஸ்டாலின் விடுவிக்க முடியாது. ஏதாவது திரு செந்தில் பாலாஜி அமைச்சரவையில் இருந்து விடுவிச்சா அவர் உண்மையை சொல்லிடுவார். உண்மையை சொன்னா திமுக ஆட்சி போயிடும், திமுக ஆட்சி போயிடும். அதனாலதான் திரு ஸ்டாலின் பதறி போய் ஓடுறாரு, சபரிசன் பதறி போய் ஓடுறாங்க, உதயநிதி ஸ்டாலின் பதறி போய் மருத்துவமனைக்கு போறாரு. எல்லா அமைச்சரும் பதறி போய் அங்க மருத்துவமனையில் குவிஞ்சு நலம் விசாரிக்கிறாங்களாம். ஏன் இதுக்கு முந்தியெல்லாம் பல அமைச்சர் போய், திமுக அமைச்சர் போய் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றாங்களே. ஏன் அண்ணன் துரைமுருகன் 65 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் இருந்து கொண்டு பல போராட்டங்களை சந்தித்து மூத்த அரசியல்வாதி திமுகவில் அவர் நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தார். அண்மையில் அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்று அப்போலோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாங்க. அப்போ போய் சபரீஸ்வரன் பார்க்கலையே, ஒரு 3-4 அமைச்சர் தானே போய் பார்த்தாங்க அவரை. அது கட்சிக்கு பொதுச் செயலாளர் வேற, திமுக கட்சிக்கே பொதுச் செயலாளர். அப்படி பொதுச் செயலாளரை எந்த அமைச்சரும் போய் கூட்டமா போய் அமைச்சர் பார்க்கல, அமைச்சரவையே அனைத்து போய் பார்க்கல. ஆனா இன்றைக்கு செந்தில் பாலாஜி போய் பார்க்கிறார்.